தூங்கி முழிச்ச உடனே பசுமாட்டு முகத்தில் முழிச்சிட்டு அதை விட்டு சாணத்தை அள்ளி போட்டு அது இடத்த சுத்தம் பண்ணுறது தான் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வேலை. காலையில் தூங்கி எழுந்த உடனே நாம் வந்து மாடு கட்டியிருக்கிற இடத்த சுத்தம் பண்ணணும். இதுதான் இங்கே வந்து கிராமத்தில் முக்கியமான ஒரு வேலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடு நிறமாக கட்டி சாணம் போட்டு உச்சா போய் இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் நீட்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மாட்டை அவுத்து இந்த பக்கமாக கட்டியாச்சு. கட்டி அதுக்கு வைக்கல் அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் நாம் ஃபஸ்ட்டு நைட்லாம் கட்டியிருந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணப்போ நான் கஜா வந்து பால் பீச்சிடுவேன். காலையில் வந்து ஒரு 5:30 to 6 மணிக்குள்ளே பால்லாம் நாங்கள் வந்து பீச்சி எடுத்துக்கிறது வீட்டுக்கு மட்டும்தான், கடைக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஸோ இந்த இடம் வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், வாங்க எப்படின்னு க்ளீன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்டியிருக்கிற இடம் வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. பண்ணி அந்த குப்பையெல்லாம் அங்கங்கே கூட்டி குமிச்சு வச்சுருக்கோம். சாணம் அள்ளுறது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3வது 4வது படிக்கிறதுலேருந்து எங்கள் அம்மா என்னை சாணம் அள்ள சொல்லிட்டாங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சிட்டியில் இருக்கிற சாணத்தை வந்து பக்கத்தில் கூட நம்ம வந்து கிராஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு வாடையாக இருக்கும். இந்த சாணம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு க்ரீனிஷாக தெரியும், ஏன்னா இவங்க வந்து புல் வைக்கோல் இது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இந்த சாணமும் அவ்வளோ வாசமாக இருக்கும். இதை வச்சு தான் அந்த திருநீர்லாம் செய்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓரளவு நீட் பண்ணியாச்சு. வாரத்தில் ஒரு நாள் தான் தண்ணி விட்டு கழுவுறது. இன்றைக்கி வந்து ஜஸ்ட் கூட்டி அந்த இடத்த குப்பையை க்ளீன் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அப்படின்றத பாருங்கள். ஸோ சின்ன சின்ன வேலைகளை நம்ம வந்து கிராமத்தில் செய்கிறது கூட ரசித்து ரசித்து அழகாக செய்வாங்க. அப்படி தான் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.